இன்னைக்கு வந்து நம்ம பெண்மனம் செக்மெண்ட்ல வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம்னு சொல்லலாம். அதாவது வந்து நடைமுறைகள்ல வந்து நம்மள எப்படி உணர்ச்சிகள் வருது, அதை எப்படி நம்மளை பாதிக்குது, அதை எப்படி நம்ம வந்து மற்றவங்களை நல்லா புரிந்து கொள்ளுதல் மூலமா அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கெல்லாம் என்ன ஒரு மேஜிக் பட்டன் இருக்கா அப்படின்னா, அதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்ககிட்ட யாரானும் வந்து ஈஸியா அவங்களை வந்து கோவப்படுத்தி நான் காட்டுவேன், அவங்கள வந்து நான் ஈஸியா வந்து வெறுப்பேத்தி காட்டுவேன், ஸோ அவங்களை வந்து நான் என்னனாலும் ஆட்டி வைக்க முடியும் அப்படிங்கிற பொம்மையா நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஆமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதை வந்து சில பேர் வந்து நம்மளோட வீக்னஸ் புரிஞ்சுக்கிட்டு ஸோ இவங்களுக்கு எதை சொன்னா கோவம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது உடனடியா வந்து நம்மளும் ரோபோட் மாதிரி கோவப்படுறதுல வந்து எந்த அர்த்தமும் கிடையாது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு மனப்பயிற்சி நம்ம செய்யலாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, நீ வந்து யோசிச்சுக்கணும், யாரை வந்து நீங்க ரொம்ப வெறுக்கிறீங்க, யாரை வந்து நீங்க ரொம்ப இனிமையா நினைக்கிறீங்க, அவங்களை நினைச்சாலே யாரெல்லாம் பார்த்தா கோவம் வருதோ அப்படின்னு நம்மளுக்கு நிச்சயமா பிரத்யேகமா அட்லீஸ்ட் சில எனிமீஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட முகம் உங்க கண்ணுக்கு இப்போ வந்துட்டு போகலாம். ஸோ அவங்கள வந்து நீங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா இன்னொரு அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன யோசிக்கணும்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவங்களை நினைச்சிட்டோம் நம்ம, ஸோ அவங்க வந்து என்ன உணர்ச்சிகளை உங்ககிட்ட கொண்டு வராங்க, கோபமா பயமா இல்ல வெறுப்பா இல்ல காழ்ப்புணர்ச்சியா, இந்த மாதிரி எந்த உணர்வுகளை உங்ககிட்ட வந்து அவங்க ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அதே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வந்து அவங்க காஸ் பண்றதுக்கு வந்து ஒருவேளை நமக்கிட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இந்த ஒரு ஸ்டெப்ல தான் நம்ம நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம்னா, இதெல்லாம் என் மேல தப்பு இல்லைங்க, அவங்க தாங்க என்ன வெறுப்பேத்துறாங்க, அவங்க தாங்க என்ன கோவப்படுத்துறாங்க, இப்படிதான் நம்ம யூஸ்வலா சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஸ்டெப்ல நீங்க என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் வெளியில இருந்து மூணாவது மனுஷனா இந்த ஒரு சிச்சுவேஷன் நீங்க யோசிச்சு பாருங்க. ஸோ கால் நீங்க ஒரு மிஸ்டர் எக்ஸா இருக்கலாம் இல்ல மிஸ்ஸஸ் எக்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க வெளியில வந்து யோசிச்சு பார்க்கும்போது நீங்க கிடையாது, ஸோ வேற ஒரு ஆளை யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த ஆள் வந்து உங்ககிட்ட அந்த கோபத்தையோ இல்லைன்னா வருத்தத்தையோ ஏற்படுத்துறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு உங்ககிட்ட இருக்க என்ன ஒரு விஷயம் காரணமா இருக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஒருவேளை இப்போ இது விஷயம் உங்களால் புரிஞ்சுக்கப்படலாம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இப்போ உங்கள் ஆஃபீஸர் வந்து கம்பெனிக்கு போகிறீங்க, நீங்கள் அங்கே வந்து ஒருத்தர் வந்து உங்களை பா இவ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அவரை பார்த்தாலே எனக்கு கோவம் வருங்க, எனக்கு மேனேஜரை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அவங்களுடைய முகம் வந்துச்சுன்னா இப்படி அவர் கோவப்படுறதுக்கும் நீங்கள் வந்து அவரை வந்து அதனால் நீங்கள் வெறுப்படைகிறதுக்கும் வந்து வேறு என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். உங்ககிட்ட இருக்க என்ன ஒரு விஷயம் அவரை உங்ககிட்ட கோவப்பட வைக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா நல்ல ஒரு ரீசன் நம்மளுக்கு தெரிய வரலாம். நீங்க தினம் தினம் வந்து லேட்டா வருது, இல்லைனா வந்து நீங்க சொல்லாம பர்மிஷன் போயிடுறது, இந்த மாதிரி ஒரு சில காரணம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மாதிரி எல்லா ஒரு விஷயத்திலயும் ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒரு உணர்ச்சியை காட்டுறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கிட்ட மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்டயும் சில ரீசன்ஸ் வந்து இருக்கலாம். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்றது மூலமா ஓகே ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்க கிட்ட மட்டும் கிடையாது நம்ம கிட்டே இருக்கு. ஒருவேளை நீங்க இங்கேயும் வந்து திடமா சொல்றீங்க, இல்லைங்க நான் என்கிட்ட எந்த தப்புமே கிடையாது, 100% வந்து அவங்க தான் அப்படி கோவப்படுறாங்க, பைத்தியம் மாதிரி கத்துறாங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பிஹேவ் பண்றாங்க, அவங்க தான் அது காரணம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருக்கு. அவங்க அப்படி உங்ககிட்ட கோவப்படுறதுனாலயோ இல்லைன்னா உங்களை வெறுப்பேத்துறதுனாலயோ அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா? உளவியல் ரீதியா வந்து இவங்களை வந்து சாடிஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட தப்பே இல்லாம உங்களை வெறுப்பேத்தி பாக்குறவங்க பாத்தீங்கன்னா வந்து சாடிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி வந்து உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், இல்ல உங்ககிட்ட அவங்க அப்படி கத்துறதுக்கு காரணம் வந்து அவங்களோட குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், ஏதாவது ஒரு வேற காரணங்கள் இருக்கலாம். ஸோ அப்படி இந்த ஒரு விஷயத்த செய்யறதுல வந்து அவங்களுக்கு முழு திருப்தி சந்தோஷம் அப்படி கிடைக்குது நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா கிடையாது. உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படிங்க மனநிம்மதி மனநிறைவு கிடைக்கும்? ஸோ அந்த மாதிரி ஆளுங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் இருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் ப்ராப்ளம் வந்து உங்ககிட்ட இருக்கலாம் அப்படி வந்து நம்ம கிட்ட என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சு அதை நம்ம சரி பண்றது மூலமா மற்றவங்க நம்ம கிட்ட கோவப்படுறதையோ வெறுப்படையற வைக்கிறதையோ வந்து நம்ம நிறைய தவிர்க்க முடியும். சரி அந்த ஸ்டெப்பும் ஃபெயில் ஆச்சு, நான் காரணமே இல்லை இவங்க தாங்க காரணம் அப்படின்னீங்கன்னா நீங்க நினைத்துக்கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். ஸோ அவங்க வந்து ஒரு சாடிஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு பட்சத்தில் அவங்க பரிதாபப்படக்கூடிய ஒரு நபராக தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியறாங்க. அப்படி ஒரு ஆளை வந்து நம்ம எதுக்கு யோசிச்சு அவங்களால நம்ம மன நிம்மதியை கெடுத்துக்கணும்? அவங்க அதனால ஏதாவது கஷ்டப்படுறாங்க பாத்தீங்கன்னா உங்களை திட்டுறது மூலமா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சத்தம் நிம்மதியும் கிடைக்க போறது இல்லை, மகிழ்ச்சியும் கிடைக்க போறது இல்லை. ஸோ இல்லாத போது வீட்டுக்கு வந்து அவங்கள பத்தி திரும்ப திரும்ப பேசி உங்களோட உறவுகளையும் கெடுத்துட்டு அதே பத்தி கஷ்டப்பட்டுட்டு ஒரு மனிதனாலே உங்க வாழ்க்கை கடப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க வந்து எதனால இது திரும்ப திரும்ப ஏற்படுதுங்கிறது வந்து ஒரு சுய ஆராய்ச்சி மூலமா வந்து நீங்க செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும். ஒருவேளை உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர்கிட்ட அந்த ஒரு அவங்க கிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சரி பண்றது மூலமாவே வந்து அந்த ஒரு விரும்பத்தகாத நபர் கூட இனிமே உங்களோட உறவுகள்ல வந்து நிச்சயமா அந்த உறவு சர்க்கிள்குள்ள கூட வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களை கரெக்ட் பண்ணிக்க போது ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களும் அந்த கத்துறதையோ இல்ல திட்டுறதுலயோ இல்ல பயம் உங்களை காட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆயிடும்.
ஸோ அவங்களோட எதிரி லிஸ்ட்லேருந்து அட்லீஸ்ட் நண்பராகலட்டாலும் ஒரு நேர் ஒரு நார்மல் கேட்டகரியாவது இருப்பார்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒருத்தங்களை நினச்சி நினச்சி அவங்களை நினச்சி வெறுப்பாகி இருக்கிறதுனால நம்மளோட மனநலம் தாங்க நிறையா கெடுது. ஸோ அதை விட்டுட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எப்படி ப்ரெசென்ட்டில் வந்து நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இதனால் இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு சின்ன மனப்பயிற்சி மூலமாக அதை எப்படி சரி பண்ணி உங்களோட தேவையில்லாத உணர்வுகள், இந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து ஒரு பாய்சன் மாதிரி. ஸோ நெகட்டிவான உணர்வுகள் வந்து எப்படி வெளியில் வரும்ன்றதை முதல்ல நீங்கள் வந்து இதை வந்து பயிற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமாக மற்றவங்களுடைய புரிந்து கொள்வது மூலமாக நம்ம உணர்வுகளை எப்படி நம்ம சமாளிப்பது அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்த்தோம்.